classroom situation, teacher talks and the children listen. But for a child with hearing impairment, it is difficult because he has a problem with his audition. For a child who's born deaf, language doesn't develop like others. எங்களை பொறுத்த மட்டும் இந்த காது கேளாத குழந்தைங்களுக்கு வந்து ஒரு படத்தோட ஒரு நிகழ்வோட ஒப்பிட்டு தான் அந்த நிகழ்ச்சிகளை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். புக்கில் உள்ள படத்தை வந்து நம்ம கருத்துக்கள் சொல்ல முடியும். அதுக்கு வந்து தேவையான படங்கள் கிடைச்சா மட்டும்தான் நம்ம வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ண முடியும். சாட்டில் ஒட்டி செஞ்சு காட்ட முடியும், இல்லை ஒரு ஒரு கிளாஸ் கார்டில் ஒட்டி காட்டுறதோ பசங்க வந்து அதை பார்த்துக்க முடியும். Normal content available for the regular child is definitely not suitable for the hearing impaired child. As part of the Joy Sound project, I think we recognize that as one of the major challenges. And working along with the teachers of the four schools, we co-created content that was ideal for the hearing impaired child. It was a long and arduous process, very challenging, but I think in the end we all achieved that goal, and I think that's a very satisfying achievement under the Joy Sound project. மாணவர் என்ன நினைக்கிறாங்களோ அதை ஆசிரியர்கிட்ட சொல்லவோ, ஆசிரியர் என்ன நினைக்கிறாங்களோ அதை மாணவர்கிட்ட சொல்லவோ இந்த ஸ்மார்ட் போர்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒன்று, ரெண்டாவது அந்த பாடக்கருத்தை வந்து முழுமையாக கொண்டு போய் மாணவர்கிட்ட சேர்க்கறதுக்கு இந்த ஸ்மார்ட் போர்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால பாடக்கருத்து மாணவர் ஆசிரியர் இந்த கற்றல் சூழ்நிலை வந்து இந்த வகுப்பறை சூழலில் வந்து முழுமையாக அது பயன்படுது. டீச்சரே இல்லைனா கூட ஸ்மார்ட் போர்டை வந்து அவன் யூஸ் பண்ணி நம்ம சொல்லி கொடுத்ததை ரெக்கார்ட் பண்ணுறதுனால இந்த ஸ்டெப்பு பிறகு இந்த ஸ்டெப்பு வந்து நம்ம எழுத எழுத தான் ரெக்கார்ட் ஆகுது. அது வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது பசங்களுக்கு. இந்த ஸ்மார்ட் போர்டு யூஸ் பண்ணும்போது எல்லாரையும் ஒரே லெவலில் உட்கார வச்சு ஒரே மாதிரி கற்பிக்கும் போது தேர்ச்சி விகிதம் அதிகமாகுது. அதோடு மட்டும் இல்லாமல் அவனுக்கு வந்து கவனச்சிதறல் இருக்க மாட்டேங்குது. சில பசங்க அட்டென்ஷன் கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஓரலாக சொல்லும்போது இதை சொல்லும்போது எல்லாரோட கான்சன்ட்ரேஷனும் அதில் போகுது. இப்போ நிறைய பசங்க பேச ஆரம்பிக்கிறாங்க, நிறைய சொல்கிறாங்க, அது எங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. With this kind of thing, their language also develops better, their cognition and their concept of various things about the world and everything really improves a lot. Children really enjoy learning. It's more entertaining and also learning. When you are happy to learn something, then it helps to retain that also in your memory.